எனதருமை மீன ராசி அன்பர்களே, ஓம் கம் கணபதயே நமஹா. அன்பிற்குரியவர்களே, நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் பேசுகிறேன். 2023 வருஷம் பிறக்கப்போகுது. ஆங்கில புத்தாண்டு. இந்த புத்தாண்டு நம்மளுடைய ராசிகளுக்கு தரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்கோம். இந்த ஆண்டு எப்படி பிறக்கிறது அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆண்டு பிறக்கிறது. அந்த ஞாயிற்றுக்கிழமையும் தசமி திதியிலே இந்த ஆண்டு பிறக்கிறதுங்கிறது மிக முக்கியமான விஷயம். நமக்கெல்லாம் தெரியும், விஜய தசமின்னு சொல்லுவோம். இந்த தசமி என்பது ஒரு வெற்றிகரமான நாள். நமக்கே ஒரு காரியம் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், தசமி திதியில் அந்த காரியத்தை செய்வோம். ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறோம், தசமி திதியை தேர்ந்தெடுத்து போட்டால் அந்த வேலையில் நலிச்சிருக்க முடியுது, ரொம்ப நல்லா இருக்க முடியுது. அப்படிப்பட்ட அற்புதமான திதி. எந்த ஒரு காரியத்தில் நாம் ஜெயிச்சு வரணும், வெற்றி பெறணும்னாலும் தசமி திதியை பயன்படுத்தணும். நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய வெற்றி பெறுவதற்கு இந்த தசமி நாளைக்குத்தான் முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. அதெல்லாம் காரியங்களை எல்லாம் செய்து வெற்றி பெற்றார்கள். இந்த 2023 வருஷம் ஜனவரி 1 அப்படி தசமி திதியில பிறக்கிறது. அன்னைக்கு என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம், கன்னியா லக்னம். இந்த புதுவாண்டு பிறக்கக்கூடிய லக்னம் கன்னியா லக்னம். மேஷ ராசி அப்படின்னு சொல்லும் போது, அந்த மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும், அஸ்வினி நட்சத்திரம் சொல்லும்போது அதுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய கேது பகவானும், இந்த வருஷத்திற்கு லக்னமாக முதல் லக்னமாக விளங்கக்கூடிய கன்னியா லக்னத்தின் அதிபதியான புதன் பகவானும் தான் இந்த ஆண்டு நம்மளுடைய வாழ்க்கை நிலைகளை முடிவு பண்ணுவார்கள். 3 முக்கியமான கிரகங்கள், 1 செவ்வாய், இன்னொன்று கேது, 3வது புதன். இந்த 3 நம்முடைய ஜாதகங்களில் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை வைத்துத்தான் நம்முடைய ஆண்டு பலன்களே நடைபெறும். நம்முடைய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எப்படி இருக்கு, கோச்சார நிலையில் இந்த கிரகங்களுடைய மூமெண்ட்ஸ் எப்படி, அப்படியெல்லாம் சேர்த்து தான் நமக்கு பலன்கள் நடைபெறும். அதே மாதிரி இந்த ஆண்டுடைய கிரக நிலைகளை நம்ம பார்க்கிறோம். மேஷராசியில சந்திர பகவானும் ராகு பகவானும் ஆண்டுடைய துவக்க நாள் என்று சஞ்சரிக்கிறார்கள். செவ்வாய் பகவான் அவர் வந்து இப்போ ரிஷப ராசியில இருக்கார், கன்னியா லக்னம், லக்னத்துல மாந்தி இருக்கார், துலாத்திலே கேது இருக்கிறார், தனுசுல சூரியனும் புதனும் இருக்கிறார்கள், மகரத்துல சுக்கிரனும் சனியும் இருக்கிறார்கள், மீனத்துல வந்து குரு பகவான் இருக்கார். இதுல 3, 1, 4 அதாவது 2 கிரகங்கள், 2 சாயா கிரகங்கள், 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி மிக முக்கியமானது. ஏன்னா வந்து ரொம்ப லாங் டைம் எடுத்துட்டு டிராவல் பண்ணக்கூடிய கிரகங்கள். இந்த 4 கிரகங்கள் தான் ஒரு வருஷ பலனை சொல்கிற போது எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த வகையில இந்த ஆண்டு வந்து ஜனவரி 17 திருக்கணிதப்படி சனி பகவான் மகரத்திலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே மாதிரி இந்த ஆண்டுல வந்து குரு பகவான் ஏப்ரல் 1 அவர் வந்து இப்போ மீனத்தில் இருக்கார் இல்லையா, மேஷராசிக்கு பயிற்சி அடைகிறார். நான் வந்து இப்போ சனி பயிற்சியை சொல்லும்போது கூட திருக்கணிதத்தை சொல்றேன். நீங்க வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா 3 பயிற்சி, நம்ம திருக்கணிதப்படியில் எடுத்துன்னு பார்க்குறோம். இப்போ அது ராகுகேது பயிற்சி எப்போ வருதுன்னா 3 வருது. இந்த 3 செக்மெண்டா நம்ம பிரிச்சுட்டு தான் நம்ம பலன்களை பார்க்க முடியும். எப்படி இருக்க போகிறது, இந்த சனி பயிற்சியினாலே வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும், குரு பயிற்சியினாலே வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும், ராகு கேது பயிற்சியினாலே வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் இணைச்சும் நான் அந்த கிரகங்களை மனசுல வச்சுட்டோம். அதே மாதிரி முதல்ல 3 கிரகங்கள் மிக முக்கியமா சொன்னேன் இல்லையா. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய ராசி வந்து நீங்க பார்த்தோம்னா மேஷ ராசிங்கிறதால அதுக்கு அதிபதி செவ்வாய். நட்சத்திரம் வருஷத்துடைய முதல் நட்சத்திரம், பிறக்கிற நட்சத்திரம் அசுனி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அதனுடைய அதிபதி கேது.
மூன்றாவதாக இந்த வருஷம் பிறக்கக்கூடிய லக்னம் கன்னியா லக்னமாக இருக்கிறாங்க புதன். இதையெல்லாம் அடிப்படையாக வச்சுட்டுதான் நம்மளுடைய ராசி பலன்களை நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். பொதுவாக இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், யோகம் வந்து சிவ யோகம், அருமையான சிவ யோகம். வருஷம் பிறக்கக்கூடிய கரணம் தைதுலம் கரணம். அமிர்தாதி யோகங்கள்ல என்ன யோகம் இருக்கு அன்னைக்குன்னு பார்த்தோம்னா சித்த யோகம் இருக்கு, அது ஒரு விசேஷம். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து நமக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க போறது, பல மாற்றங்களை கொடுக்க போறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னா, பிஸ்னஸ்ல ஒரு நல்ல முன்னேற்றம் தென்படக்கூடிய ஒரு வருஷம். போன வருஷம் வரைக்கும் எல்லாரும் நம்மள்ட்ட புலம்பிட்டு இருந்தது என்ன சார், பிஸ்னஸ் ஒரு சரியாவே இல்லையே, எப்படி இருக்க போறது பிஸ்னஸ் கேட்டு இருந்தாங்க. இந்த ஆண்டு பிஸ்னஸ்ல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி வேலை இழப்புகள் நிறைய இருந்தது இல்லையா, இந்த ஆண்டு வந்து நிறைய பேருக்கு புதுசா வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பெறுகிறது இந்த ஆண்டு. சரி சார், அப்படின்னா சும்மா இருந்தா இந்த அதிர்ஷ்டம் வந்துருமானா, அப்படி கிடையாது, கடுமையான முயற்சிகளுக்கு பிறகுதான் கிடைக்கும். அதாவது பிஸ்னஸ்ல ஒரு நல்ல டெவலப்மெண்ட் உண்டு, ஆனா கடுமையா முயற்சி அப்படின்ன பிறகுதான் பிஸ்னஸ்ல டெவலப்மெண்ட் உண்டு. நல்ல வேலை வாய்ப்பு உண்டு, ஆனால் அதுல கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து அதே மாதிரி உலக அளவுல இந்தியாவுடைய ஒரு நிலை, ஒரு மதிப்பிற்குரிய நிலையாக மாறிக்கொண்டே இருக்கும். நம்முடைய கடன்கள் நிறைய இருக்கு பாருங்கள், இந்தியா வாங்கி இருக்கக்கூடிய கடன்கள், இந்த கடன்களை ஓரளவுக்கு நம்ம இப்ப அடைச்சிட்டு வருவோம். இந்த வருஷம் அப்படி ஒரு வருஷமா இருக்கும். நம்மளுடைய அண்டை நாடுகள், அந்த அண்டை நாடுகள்னால சில பிரச்சனைகள் இருக்கும். உதாரணமா சைனா, அவளால நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். சைனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள்னால பல பிரச்சனைகள் வரும். பாகிஸ்தான் மக்களே நினைக்க ஆரம்பிப்பாங்க, இந்தியாவோட நம்ம பிரிஞ்சது தப்போ, இந்தியாவோடய இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம்லாம் பாகிஸ்தான் மக்களுக்கு இந்த ஆண்டு தோன்றும். அதே போல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சிறு நாடுகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த நாடுகளில் தன்னுடைய வலிமையை செலுத்த சீனா முயற்சி பண்ணும். அப்ப இந்திய நாடு என்ன பண்ண போறது அப்படின்னா, நம்மளுடைய அருகில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் நம்ம மருத்துவ உபகரணங்கள் உதவி செய்ய போறோம், பொருளாதார ரீதியாக உதவி செய்ய போறோம். இன்னும் என்னென்ன வகையிலே நாம் பக்கத்து நாடுகளுக்கு உதவி செய்ய முடியுமோ அதையெல்லாம் நம்மளுடைய அண்டை பகுதிகளில் இருக்கக்கூடிய குட்டி நாடுகள் அவைகளுக்கு நாம செய்ய போகிறோம். அது இந்த ஆண்டு நடக்க போறது. இந்த ஆண்டு இருக்கக்கூடிய யோகம் எப்படி வருதுன்னா, குரு பகவான் மேஷராசியில இருக்கார் அப்படின்னு சொன்னேன், அவரோட ராகு சேர்ந்து குரு பகவான் மேஷராசிக்கு போறார் இல்லையா ஏப்ரல் மாசம், அப்போ அவரோட ராகு சேரும் போது அந்த யோகத்துக்கு பேரு குரு சண்டாள யோகம். இந்த குரு சண்டாள யோகம் பல மாற்றங்களை ஒவ்வொருத்தர் ஜாதகத்தில் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் உண்டாக்க போறது. அது ஏற்றமா இரக்கமா எப்படி இருக்க போறதுனால, பாதிப்பு வருதா சந்தோஷம் வருதா எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு பேர் கோதண்ட ராகு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த குரு அவரோட ராகு சேர்றாரு, குரு ராகு சேர்க்க இருக்கு இல்லையா, கோதண்ட ராகு அப்படின்னு நம்ம அதை சொல்றோம். இந்த வருஷம் இந்த டெக்னிக்கல் சைட்ல என்ன ஒரு பெரிய முன்னேற்றம் வரப்போறதுன்னா, உலக அளவுல இப்ப நம்ம பைக்ல ரோட்ல போயிட்டு இருக்கோம், இனிமேல் பறக்கும் பைக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரியான ஒரு புதிய பறக்கும் பைக், ஸ்கூட்டர், இந்த போன்ற கண்டுபிடிப்புகள்ல கொஞ்சம் அதிக ஆர்வம், இந்த புதிய கண்டுபிடிப்புகள் இந்த ஆண்டு தோன்றும். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எதனால பொருளாதார பாதிப்பு, உலக நாடுகள் பல நாடுகள்ல இருக்கும், இந்தியாவிலையும் கூட சில மாதங்கள் பொருளாதார தட்டுப்பாடு நம்ம அனுபவிக்க போறோம். இதுக்கு பெரிய காரணமா என்ன இருக்கும் கேட்டீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போர் இருக்கு இல்லையா, இந்த போர் உலக அளவில் இப்பவே பாதிச்சுட்டு இருக்கு, பொருளாதார தட்டுப்பாடை கொடுத்துட்டு இருக்கு நமக்கு தெரியும். இந்த விஷயத்துல ரஷ்யா உக்ரைன் விஷயத்துல யுஎன்ஓ மாதிரி சில அமைப்புகள், சில நாடுகள் இப்பொழுது வேகத்தை தணிப்பதற்கு, உக்கரத்தை தணிப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைனுடைய பதட்டத்தை தணிப்பதற்கு இந்த ஆண்டு இந்தியா மிக முக்கிய பங்கு ஆற்ற போகிறது, அது உண்மை. அப்புறம் ஷேர் மார்க்கெட், எனது அருமை ராசி நேயர்களே, ஷேர் மார்க்கெட்ல போன வருஷம் நான் சொல்லியிருந்தேன் அது பக்கமே போகாதீங்க, நிறைய அடிபடும். முன்னரே ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தோம், நம்ம சொன்னபடியே தான் இருந்தது. ஷேர் மார்க்கெட்ல நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிட்டீங்க, அதாவது இந்த ஆண்டும் சொல்கிறோம் ஷேர் மார்க்கெட்ல திடீர் ஏற்றங்களும் நிறைய இறக்கங்களும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துட்டே இருக்க போகிறது. அப்படிப்பட்ட ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்கும். யாருக்கு பெரிய லாபம் இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்மா இண்டஸ்ட்ரிக்கு
பெரிய லாபம் இருக்கும். மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உலக நாடுகளில் இன்னும் இந்த வைரஸ் தொந்தரவு, புதிய தொற்று நோய்களின் தொந்தரவு இந்த ஆண்டும் இருக்க போறது. நாம நம்மளுடைய பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் தரணும். தொற்று நோய்கள், பல்வேறு வகையான வைரஸ் தொற்று நோய்கள் வரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு அப்படின்னு தெரிகிறதுனால எப்பொழுதுமே மிகுந்த பாதுகாப்பை நாம் மேற்கொள்ளணும். அதே போல நம்மளுடைய நாட்டில் இயற்கை சீற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா, அதே மாதிரி கேரளா, தமிழ்நாட்டுடைய சில பகுதிகள், குஜராத், பீகார், இப்படி சில மாநிலங்களில் இந்த ஆண்டு பெரிய கொஞ்சம் பூகம்பங்கள், கடல் சீற்றங்கள், ரொம்ப மழை பெய்யுது அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு இயற்கை சீற்றங்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த ஆண்டு பல்வேறு ஏற்ற இறக்கங்களை கொண்டு வந்து தருகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்து தருகிறது. இந்த ஆங்கில ஆண்டு பல நன்மைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி தரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்கிறேன். 2023 எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தால், மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் குரு பகவானுடைய பயிற்சி எல்லையில்லாத சந்தோஷத்தை தரப்போகிறது. ராசியில் இருக்காரு, உங்க ராசி நாதன் தான், ஆனாலும் ஒரு ப்ரெஷர் இருக்கு. நிறைய முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் செல்கிறீர்கள், மனசு அதை உணர மாட்டேங்கிறது. உங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் மட்டுமே நினைக்கிறது. இப்போ உங்களுக்கு கோதண்ட ராகுவாக இந்த குரு பகவான் ஏப்ரல் மாசத்திலேருந்து மாற போற, இது மிகப்பெரிய அளவிற்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரப்போகிறது. மீனராசிக்காரர்கள் தோல்வியடைந்து விடுவோமோ, நமக்கு சிக்கல் வந்துவிடுத்தோ அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எடுக்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். கோதண்ட ராகு அப்படி உங்கள் முயற்சிகளில் வெற்றியை தரப்போகிறார். 2வது ஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் தன காரகன், கூடவே ராகு பகவான், அவரும் நல்ல தனத்தை தருவார் இந்த காலத்தில். அப்போ ஏப்ரலிருந்து அக்டோபர் வரை இருக்கக்கூடிய மாதம் நல்ல தன வருமானம் வந்து சேரும். குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி வரும். உங்களுடைய சம்பாத்தியம், உங்கள் லைஃப் பார்ட்னர்கள் சம்பாத்தியம், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சம்பாத்தியம், கடைகளை வாடகைக்கு விட்டு அதனால் வரக்கூடிய சம்பாத்தியம், இப்படி பல்வேறு வகையில் வருமானங்கள் வருவதற்கு இப்பொழுது வாய்ப்புகள் அதிகம். அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு ஆறாமிடத்திற்குரிய சூரியன் இந்த ஆண்டிலே நாம் கவனிக்க வேண்டிய கிரகமாகிய புதனோடு இணைந்திருப்பதனால் நல்ல அரசு வேலை, அமைச்சு பணியாளர் வேலை, இந்த மாதிரி கிளரிக்கல் வேலைகள் இதெல்லாமே நல்லா கிடைக்கும். அந்த அமைப்பு நல்லா இருக்கு. தனியார் துறையிலே பலருக்கு நல்வேலைகள் இந்த ஆண்டு கிடைக்கும். இந்த புதன் பகவான் 10வது இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதாவது மாத வருட துவக்கத்தில் புதன் 10 இருக்க இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம், அதுவும் மாடி வீடாக வாங்கக்கூடிய யோகம், கிரவுண்ட் ஃப்ளோரில், கிரவுண்ட் ஃப்ளோரை தவிர்த்து ஏனைய ஃப்ளோர்கள் வாங்கக்கூடிய யோகம் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு அருமையாக இப்போ கூடி வரும். வீடு வாங்குற யோகம் வருது. சார், பழைய வீட்டை விற்கணும் சார், விற்க முடியும், கவலைப்படாதீங்க. ஃபாரின்ல போய் நான் ஒரு வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். இந்த முயற்சிகள் பலிதமாகுமா நினைக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டிலே வீடு கட்டக்கூடிய, அங்கே நீங்கள் குடியிருக்கீங்க, சிட்டிசனாக இருக்கீங்க, வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா இப்போ அந்த வாய்ப்புகள் அழகாக கூடி வரும். இதில் எது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம்னா, ஆண்டு துவக்குகிற போது சுக்கிரன் சனியுடைய சேர்க்கை பெண்களுக்கு வந்து அலுவலகத்தில் ப்ரமோஷன், அதே மாதிரி இந்த கார் சம்மந்தப்பட்ட விஷயம், உதிரி பாகங்கள் கம்பெனிகள் நடத்தக்கூடியவர்கள், இந்த மாதிரி கார் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, வாகனம் சம்மந்தப்பட்ட துறைகளில் பணியாற்றக்கூடியவங்க எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றம் இந்த ஆண்டு வருகிறது. குறிப்பிடத்தக்க அம்சம், 7.5 சனி மீனராசிக்காரர்களுக்கு பிறக்கிறது. ஆகவே இந்த காலகட்டத்தில் நம்ம வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போகிறது அப்படிங்கிறது அவசியம். நெருங்கிய நண்பர்கள், உறவுகள் யாரையும் பகச்சுக்கிட வேண்டாம். சில நேரம் தவறான ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் நம்மை சூழ்ந்திருப்பார்கள். நமக்கு நல்லது செய்வது போலவே தவறான ஆலோசனையை வழங்கி நம்மை படுகொலியில் தள்ளுவார்கள். அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள்,
கொஞ்சம் கவனமாக தன்னுடைய நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வதில் கவனமாக இருந்தீங்கன்னா சரி. ரெண்டுல ராகு, எட்டுல கேது இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாமே நாம் வந்து வண்டி வாகனங்களில் போகிறோமா, இதில் எல்லாமே நம்முடைய உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியதும் மீனராசிக்காரர்களுக்கு அவசியம் என்பதை புரிஞ்சு கொள்ளுங்கள். நான் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டேன் சார், எனக்கெல்லாம் ஒன்றும் வராது சார் அப்படிங்கிற எண்ணத்துடைய நீங்கள் வாழ்ந்துடக்கூடாது. கொஞ்சம் ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அது ரொம்ப அவசியம். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ரொம்ப ஒரு நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ இருக்கும். வேலைக்கு போகிற பெண்கள், வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் பெண்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய அமைப்பு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை, உங்கள் படிப்பிற்குரிய நல்ல வேலை வாய்ப்பு இது கிடைக்கும். அக்டோபர் மாதத்தில் அடைய போகிற கிரகப்பெயர்ச்சியை பார்க்கும்போது ராசியில் ராகும் ஏழில் கேது வரார், அப்போ நல்ல வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறும். வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு வெற்றி பெறுவேனால வெற்றி பெற முடியும். கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் அதுக்கப்புறம் இருக்குது, அக்டோபருக்கு அப்புறம் நான் மறுக்கலை. இருந்தாலும் கிட்டத்தட்ட வருஷம் முடிகிற நேரத்தில் நடக்க போகிறதுக்கிறதுனால நான் அதை பெருசாகவும் எடுத்துக்கலை. இளைய சகோதரர் வகையில் நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை இந்த ஆண்டு நீங்கள் செய்ய போகிறீர்கள். குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வரார் அப்படிங்கிறதே, குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நடக்க போகிறது, நல்ல பணப்புழக்கம் இருக்க போகிறது, கல்வியில் ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்தை தான் இந்த ஆண்டுடைய கிரக நிலைகள் நமக்கு சுட்டி காட்டுறது. இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்கணும் சார், எங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், நீங்கள் செய்ய வேண்டியது திருக்கோயில் பணியாளர்களுக்கு, திருக்கோயில்களில் பணியாற்றக்கூடியவர்கள் அவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்கள். திருக்கோயில் பணியாளர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவிகள், அவர்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் மகிழ்ச்சியோடு வாழ வைக்கும். மிகச்சிறந்த வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தாருக்கு அந்த இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு இந்த உதவிகள் ஒரு வழியாக அமையும். மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே எல்லா நலமும் பெருகும் ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையட்டும். எனது அருமை நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு இந்த வருஷ பலன்களை சொல்லியிருக்கேன். எதன் அடிப்படையில் சொல்லியிருக்கோம்னா கோச்சார பலன்கள் அடிப்படையில் தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய ஜாதகத்துடைய கிரகங்கள் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் மிக நன்றாக இருந்தால் இந்த பலன்கள் மிக அதிக அளவில் நடைபெறும். நிறைய இன்னும் ரொம்ப நல்லா நடக்கும். உங்களுடைய திசாபுத்தி அந்தரம் இதெல்லாம் சுமாராக இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்களில் பல மாறுபாடுகளும் இருக்கும். அப்போ இங்கே நாங்கள் சொல்லியிருக்கிறது வெறும் கோச்சார பலன்கள் தான். இந்த கோச்சார பலன்களை மட்டும் பார்த்துட்டு சார் இதுபடி எங்களுக்கு இந்த வருஷம் நடக்கலையே அப்படின்னு கமெண்ட்ஸில் போடாதீங்க. இது இப்படித்தான் நடக்குங்கிற பொது பலன் தான். 140 கோடி மக்களுக்கு இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அவாவா ஜாதகம் தான் பேசும், இந்த கோச்சார பலன்களும் சேர்ந்து நடக்கும், அதுதான் அர்த்தம். அப்போ என்ன பண்றது சார், எங்களுக்கு இந்த 2023 எப்படி இருக்கும்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அப்படி ஜோதிட ஆலோசனை வேண்டக்கூடியவர்கள் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் நம்ம அலுவலகங்கள் இயங்கி வருது, உங்களுக்கு தெரியும். எங்கள்கிட்ட நேரடியாகவோ அலைபேசி வாயிலாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து. நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.